அன்று சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் சிற்பி என்று வர்ணிக்கப்படும் அம்பேத்கரின் உரை இது. அவரின் முதல் சட்ட மசோதா இப்படியாக இருந்தது. பெண்களுக்கு சமமான சொத்துரிமை. ஆனால் அந்த சட்டம், அந்த மசோதா அன்றைய நாடாளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. அங்கு ததும்பிய கண்களோடு அம்பேத்கரின் வரிகள் இவை. எங்கோ ஒரு தலைவன் பிறப்பான். அவன், இந்த மண்ணிற்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் ஒரு பெண்ணிற்கு வழங்கப்படாமல் இருக்குமாயின் அது சுடு மண்ணிற்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்று நான் நினைக்கும் தருவாயில் அவனும் அதையே நினைப்பான். இன்று நீங்கள் எதை நிராகரித்தீர்களோ அதை அன்று அவன் இந்த உலகிற்கு ஓங்கி ஒழிக்கச் செய்வான் என்று சொன்னார். சரியாக 50 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு பொன்விழா. சரியாக 50 ஆண்டுகள் கடந்து தமிழக சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது. பெண்களுக்கு சமமான சொத்துரிமை. அந்த சட்டத்தை இயற்றி அன்று அண்ணல் அம்பேத்கரின் வாக்கின்படி எங்கோ ஒரு தலைவன் உதிப்பான் என்று சொன்னார். அந்த தலைவன் இங்கே உதித்தான் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் தோன்றினார்கள். ஒரு அணையை கட்டி வரலாற்றில் நின்றான் கரிகாலன். 9 அணைகளை கட்டி வரலாறு படைத்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர்களின் பெயர் எந்த கல்லூரிக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும்? சுதந்திர இந்தியாவில் முதல் சமஸ்தானமாக தன்னை இணைத்துக் கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தான். அந்த மாவட்டத்தை நால்புறமும் கோட்டைகளாக அலங்கரித்து நடுப்பகுதியில் ராணியாக மகுடம் சூட்டியிருக்கும் எங்கள் கல்லூரிக்குத்தான் தமிழகத்திலேயே முதன் முதலாக கலைஞர் கருணாநிதி அவர்களின் பெயர்களை சூட்டி கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி என்ற புதிய அத்தியாயத்தை இந்த பொன்விழா கண்ட கல்லூரி தங்கள் வரலாற்று ஏடுகளில் முதன் முதலாக பதித்திருக்கிறது. இந்த பெருமை எங்கள் கல்லூரியே சாரும். இனி வரவிருக்கும் அனைத்து போட்டிகளிலும் அனைத்து செய்திகளிலும் இனி இவ்வாறாக எங்கள் கல்லூரியின் பெயர் இடம்பிடிக்கும். அதாவது, கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி தன்னாட்சி புதுக்கோட்டை மாவட்டம் என்ற பெயர். கலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இம்மலைக்கோட்டை இதற்கே திருமயம் புகழ்கோட்டை. நடுவே அமைந்த கலைக்கோட்டை நாடே போற்றும் எங்கள் புதுக்கோட்டை. அடக மறுத்த ஊருது, அண்ணியனை விரட்டி அடித்த ஊருது, அன்பிற்கு அடிப்பணிந்த ஊருது, வீரத்திற்கு பெயர் போன ஊருது. ஆம், எமது புதுக்கோட்டை மாவட்டம் வந்தாரை வாழ வைக்கும். காற்றினை வேலையிட்டு மறைக்க முடியாது, கடல் அலையினை கைகள் கொண்டு அடக்க முடியாது. முடியும் என மனிதன் முயன்றுவிட்டால் அவன் முன்னேற்றத்தை தடுக்க ஒருவராலும் முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவரை பற்றிய ஒரு சில நிமிடங்கள் உங்களிடம் பேச வந்துள்ளேன். தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. பிறப்பால் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் தனது நிலையை மாற்றுவதற்கு கல்வி ஒன்றே சிறந்தது என்பதை தீர்மானித்து முன்னேறியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்பாவாதை கிராமத்தில் 1891 ஏப்ரல் 14 இவர் பிறந்தார். மகர் எனும் தாழ்த்தப்பட்ட பிறவில் பிறந்ததால் தனது பள்ளி பருவத்தில் பல தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளானார். கோவில்களில் ஆடுகள் வெட்டப்படுகின்றன, ஆனால் சிங்கங்கள் வெட்டப்படுவதில்லை. அதற்காக நாம் ஆடுகளாக இல்லாமல் சிங்கங்களாக மாற வேண்டும் என்றால் நமக்கு கல்வி, பொருளாதாரம், அரசியல் அறிவு ஆகியன வேண்டும் என்றார். தாழ்த்தப்பட்ட பிரிவில் பிறந்ததால் தனது ஆரம்ப பள்ளி கல்வியிலும் கல்லூரி கல்வியிலும் உதாசீனப்படுத்தப்பட்டார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரமும் லண்டனில் சட்டமும் படித்த இவர் இந்தியா திரும்பியதும் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் போராடினார். அமெரிக்கா சென்று வந்த இவர் ஒரு சட்ட ஆலோசனை வழங்கினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் இவர் தாழ்த்தப்பட்டவர், இவர் எப்படி நமக்கு ஆலோசனை வழங்கலாம் என பலரும் எதிர்த்தனர். ஆனால் அதனையும் மீறி 1932 3வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். 3 வட்டமேஜை மாநாட்டிலும் கலந்து கொண்ட ஒரே தலைவர் டாக்டர் அம்பேத்கர் தான் என்று கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தனி தேர்தல் தொகுதி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என போராடினார். அந்த போராட்டத்தின் விளைவாக 1931 2வது வட்டமேஜை மாநாட்டில் இந்த தனி தேர்தல் தொகுதி வழங்கப்பட்டது. ஆனால் மகாத்மா காந்தியடிகள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அம்பேத்கர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு காந்தி வேண்டும் என்பதால் நான் இதை நிராகரிக்கிறேன் என்றார் மாபெரும் சட்டமேதை அம்பேத்கர். தீண்டாமையை வேரோடு அழித்தொழிப்பதற்காக தாழ்த்த
பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக தனது இறுதி மூச்சு வரை போராடிய அம்பேத்கர் வாழ்நாளின் கடைசியில் புத்த மதத்தை தழுவினார். 1946 அரசியல் நிர்ணய சபை உருவானது. அரசியல் சாசனம் எழுதுவதற்கு சட்டவரைவு குழுவின் தலைவராகவும் இருந்தார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். 1947 இந்தியாவின் சட்ட அமைச்சராக இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி, பொருளாதாரம், சமூக நிலைகள் உயர அரும்பாடுபட்ட முக்கிய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். தோன்றியின் புகழோடு தோன்றுக அஃதில்லார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்கில் கிணங்க வாழ்ந்து காட்டில் நம் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்த அம்பேத்காரின் வழியை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வில் உயர்வோம் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.